முதலீட்டை பெறுவதாக வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செல்லும் முதலமைச்சரோ, மருத்துவமனைகளை ஆய்வு செய்வதாக தமிழகத்தை சுற்றும் சுகாதாரத்துறை அமைச்சரோ, யாராவது ஒருவர் ஒரே ஒரு நாள் எங்கள் பகுதியில் தங்குவார்களா? இப்படித்தான் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட கன்னடற்பாளையம் குடியிருப்பு வாசிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு காரணம் குடியிருப்புகளுக்கு மத்தியில் மலை போல குவித்து வைக்கப்பட்டிருக்கும் குப்பைகள்தான். பல ஆண்டுகளுக்கு முன்பு தாம்பரம் பகுதியில் சேகரமாகும் குப்பைகளை கன்னடற்பாளையம் குப்பை கிடங்கில் கொட்டியுள்ளனர். காலப்போக்கில் இந்த பகுதியில் குடியிருப்புகளும் பெருகியுள்ளது, குப்பையும் அதிகரித்துள்ளது. 2500 அதிகமான குடும்பங்கள் வசித்து வரும் இந்த பகுதியில் நடுநாயகமாக குப்பை மலை அமைந்துள்ளது. பள்ளிக்கூடத்துக்கு வரும் மாணவர்கள், குடியிருப்பு வாசிகள், இந்த பகுதியை கடந்து செல்பவர்கள் என பல தரப்பினரும் இந்த குப்பைகளின் துர்நாற்றத்தால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகினர். காலையில் எழுந்தது தொடங்கி இரவு வரை மூச்சுக்காற்று முழுவதும் குப்பையின் துர்நாற்றமே இருப்பதால் ஜுரம், சளி, இருமல், தோல் பாதிப்பு, ஆஸ்துமா, மூச்சு திணறல் என பல்வேறு நோய்களுக்கு ஆளாகி உள்ளனர் இப்பகுதி மக்கள். நிலத்தடி நீரும் கெட்டு போயுள்ளது. ஏரியா ஃபுல்லா குப்பைங்க வந்து அதிகமா சேரனால குழந்தைங்களுக்கு நோய் வருது. இந்த குப்பையினால நோய் வருது, சளி பிடிக்கிறனால அது வருது, எல்லாம் தண்ணி இதுவாகுது, தண்ணியில போய் கொசு போறதுனால குழந்தைங்களுக்கு கெட்டு போகுது. ரொம்ப எங்களுக்கு நோய் வரனால ரொம்ப முடியல. எங்களுக்கு வந்து இந்த நாத்தை தாங்க முடியல, கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியல. இந்த இடத்துல காலையிலே எழுந்தா அந்த குப்பையில தான் நம்ம வந்து சுவாசிக்கிறதா இருக்கு. பல கட்ட போராட்டங்கள், கோரிக்கைகளுக்கு பின்னர் இந்த குப்பைகள் எல்லாம் சில மாதங்களுக்கு முன்பு அகற்றப்பட்டு சிங்கப்பெருமாள் கோவில் அருகே உள்ள கொளத்தூரில் கொட்டப்பட்டன. இதனால் தங்களுக்கு நல்ல காலம் பிறந்ததாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்த நேரத்தில் விடியா அரசின் அலட்சியத்தால் மீண்டும் இங்கே குப்பைகளை கொட்ட தொடங்கியுள்ளனர். ஆப்பூர் பகுதிக்கு குப்பைகளை கொண்டு செல்வதற்கான டெண்டர் விட காலதாமதமாவதே இதற்கு காரணம் என்கிறார்கள் தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள். இதனை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அந்த அதிகாரியை இங்கே வந்து தங்கி பார்க்க சொல்லுங்கள், எங்கள் கஷ்டம் தெரியும் என்கிறார்கள் அவர்கள். எவ்வளோ பேர் வந்து பார்க்குறாங்க, ஓட்டு கேட்கும் போது அதான் வந்து கேட்குறாங்க, ஓட்டு நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா நாங்கள் வந்து இந்த குப்பையெல்லாம் வந்து எடுத்துருவோம் அப்படி சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஆனாலும் வந்து எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த குப்பை இருக்கிறதுனால வந்து எவ்வளோ பாதிப்பு அதிகமாகும் ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் வந்து யாராச்சும் வந்து ஒரு பெரிய அதிகாரி யாராவது வந்து இங்கே இருக்க சொல்லுங்கள், அப்போ தான் அவங்களுக்கு தெரியும் இந்த பாதிப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குப்பைகளோடு இருப்பதால் பகலில் ஈ தொல்லை, இரவில் கொசு தொல்லை இருக்கிறது. நோயோடு வாழ்வது ஒருபுறம் என்றால் உறவினர்கள் யாரும் வந்து தங்குவதில்லை, ஒரு விசேஷங்களை கூட நடத்த முடிவதில்லை என்னும் அங்கலாய்ப்பு குரல்களும் எழும்பாமல் இல்லை. தூங்க முடியல, கொசு கடிக்குது, எப்படி தூங்க முடியும்? பகல்ல வந்து ஈ தொல்லை, நைட்ல வந்து கொசு தொல்லை. சொந்தக்காரங்களே ஒரு வீட்டுல வந்து ஸ்டே பண்றாங்க, ஸ்டே பண்ண மாட்டேன்றாங்களே. வந்து எங்க ஒரு ஃபங்க்ஷன் கூட மாடி மலை வைக்கும் இல்ல, வந்தா அவங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து சாப்பாடு போடலான்னு பார்த்தா குப்பை நாத்து அடிக்குது, அதுலயே கும்பிட்டு போயிடுறாங்க. தேக்கி வைக்கப்பட்டுள்ள குப்பையை உடனடியாக அகற்றுவதோடு அங்கு மீண்டும் குப்பை கொட்டாமல் தடுக்க வேண்டும் என்பதே குடியிருப்பு வாசிகளின் கோரிக்கையாக உள்ளது.